தனியார் பால் நிறுவனங்கள் ஓராண்டில் 5வது முறையாக பால் விலையை உயர்த்தியிருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழ்நாட்டில் 5 தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நீல உரை பால் லிட்டருக்கு 52 ரூபாய்க்கும், பச்சை உரைப்பால் 64 ரூபாய்க்கும், ஆரஞ்சு நிற உரைப்பால் 72 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதை குறிப்பிட்டுள்ள அன்புமணி, இந்த விலை உயர்வு சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தனியார் பால் நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து கொண்டு நடத்துகின்ற கட்டண கொள்ளையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தனியார் பால் விலையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஆவி நிறுவனம் அதன் சந்தை பங்கை 16 விழுக்காட்டிலிருந்து 50% உயர்த்தினால்தான் தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பால் விலை உயர்வை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கையாக பால் விலை ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு அமைத்து பாலுக்கான அதிகபட்ச விற்பனையின் விலையை நிர்ணயிக்க வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.